என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன், 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணா. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விடும்னு சொல்லுவை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. Come on, குய் குய் குய். What nonsense, idiot. போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வைய. தம்பி நீங்க யாரு தம்பி? போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்களா இந்த ஊர் தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? அமன்யா குய்க்கியா? தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். சக்தியா இந்த கடி கடிக்குது? இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரத. சரியான நேரத்துல வந்தாரு, இப்ப பாருங்க. கேப்பாரு பாரு, கேட்டியா? தேங்க்ஸ். காரணி, நான் யார் என்று கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லும். மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா? நீ கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமா இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பாத்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பாத்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்ப அத கொஞ்சம் கொண்டாங்க. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கத்தை பார்த்ததே இல்லடா. ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யார் வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போட்டுருக்கு. அம்மனி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பா குழு வந்துட்டாங்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா அது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி மிட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் மிட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம்? அவங்க கொடுத்தா தானே. நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா
இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணை துரு பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வந்து பேசிக்கிறேன். ஏய், அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி விபூதிதான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்ன. ஏ வாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வரீங்க? அட பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறடா. சொந்த பந்தத்தோட வந்து அம்மணி தபால் வீட்டுக்காரர் ஓடிட்டாரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா எங்க கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணியாடு கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே குடுக்கறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே பாலோ பண்ற. 1.5 ரூபாய் சைக்கிள் வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா. இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். இப்ப என்ன பண்ணுவ? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரங்கோ.